சமூக இடைவெளியை மறந்த மக்கள். நியாய விலை கடையில் இரண்டாம் நாளாக பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதை தொடர்ந்து நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் தைக்கால் தெரு அருகில் உள்ள 3 நம்பர் ரேஷன் கடையில் சமூக இடைவெளியின்றி கூட்டம் குவிந்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தளர்வில்லா முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அத்தியாவசிய பொருட்களான காய்கறி மளிகை கடைகள் கூட மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் நியாய விலை கடைகளில் கடந்த 20 நாட்களாக கொரோனா நிவாரண நிதியாக முதற்கட்ட தொகை வழங்கும் பணி நடந்து வந்தது. இதன் காரணமாக பொருட்கள் விநியோகம் நிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது கொரோனா நிவாரணம் வழங்கும் பெரும்பாலும் முடிந்த நிலையில் 2 நாளான இன்று நியாய விலை கடைகளில் அரிசி சீனி உள்ளிட்ட பொருட்களை மக்களுக்கு வழங்கலாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் மாவட்டத்தில் அனைத்து நியாய விலை கடைகளிலும் பொருட்கள் விநியோகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனிடையே தெருவில் செயல்படும் நியாய விலை கடை திறக்கப்பட்டது. அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சமூக இடைவெளியை மறந்து ஒரே நேரத்தில் குவிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து அரசு துறை அதிகாரிகள் துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் நோய் தொற்று பரவும் அபாயமும் உருவாகும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனா்.